இயேசுவுக்குள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தேவ ஜனமே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு சங்கீதம் 33:22 வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று இங்கே இந்த சங்கீதத்தை எழுதினதான அருமையான தேவ மனிதன் இவ்வாறு ஜெபிப்பதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே. நீதிமான்கள் கர்த்தரை நம்பியிருப்பார்கள், துதி செய்பவர்கள் கர்த்தரை நம்பியிருப்பார்கள், செம்மையானவர்கள் கர்த்தரையே நம்பியிருப்பார்கள். ஆகவே கர்த்தரை நம்பி வாழும் வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய கிருபையை அவர்கள் சார்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபையை, இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல, பொய்யான காரியங்களை அல்ல, பொய்யான காரியங்கள் எல்லாம் மாயை. அன்பானவர்களே, ஆகவே இந்த வார்த்தையிலே சொல்வது போல உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று. ஆகவே நாமும் அனுதினமும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தரை நாம் நம்பும் வாழும் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே அன்பானவர்களே, நாம் அவருடைய நாமத்தை நம்பியிருக்கிறோம், அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படியே உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்க வேண்டும் அப்பா. அந்த கிருபையை நாங்கள் சார்ந்து கொண்டு, அந்த கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு, அந்த கிருபையிலே வளர்ந்து பெருகும்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.